போட்டுமா கம் ஆன் டா பாய் ஸ்விங் போட்டு போட்டுமா எவ்வளவு வருது வாழ்த்துக்கள் அற்புதமான அடி வாழ்த்துக்கள். நான்காவது பந்து நேர்ச்சி ரயில் பட்டையால் கட்டாயம் ஒரு ரன்னை மட்டும் பெற்றிருக்கிறார்கள். அற்புதமான ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் ஒரு ரன்னை மட்டும் பெறும் வாய்ப்பு. இந்த ஓவரின் கடைசி பந்து முதல் ஓவரின் முடிவில் 24 ரன்களை குவித்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் ஸ்டேடியம் அணிக்கு. புதிய பந்து வீச்சாளர் திரு முருகானந்தம் அவர்கள் தனது அணிக்காக பந்து வீச வந்திருக்கிறார். முதல் பந்தை அகலப்பந்தாக வீசியிருக்கிறார். இரண்டாவது பந்தையும் அகலப்பந்தாகவே வீசியிருக்கிறார். மூன்றாவது பந்தும் அகலப்பந்து. தொடர்ந்து மூன்று பந்துகளை அகலப்பந்தாக வீசியிருக்கிறார் முருகானந்தம் அவர்கள். நான்காவது பந்தும் அகலப்பந்து. தொடர்ந்து நான்கு அகலப்பந்துகளை வீசிய பெருமை முருகானந்தத்தில் சேரும். கட்டாயம் ஒரு ரன்னை மட்டும் அற்புதமாக செய்து ரன் அவுட் ஆக்கி இருக்கிறார்கள். அற்புதமாக ஆடி வந்து கொண்டிருந்தார். அற்புதமான முயற்சி விளையாட்டு இருந்து ஆனால் கேட்சை மிஸ் செய்திருக்கிறார். ஒரு ரன் மட்டும் கடந்த மேட்சிலும் அவர் கேட்ச் மிஸ் செய்தது குறிப்பிடத்தக்கது. இதே இடத்தில் எடுக்க வேண்டிய கட்டாயம் ரன் அவுட் முயற்சி இல்லை. தனது அணிக்காக பிரவீன் அவர்கள் பந்தை வீசிக் கொண்டிருக்கிறார். ஒரு ரன் மட்டும் இல்லை இல்லை, தடுப்பு, நல்ல தடுப்பு, அற்புதமான ஃபீல்டிங், கேட்ச் மிஸ் செய்யப்பட்டு ஒரு ரன்னை மட்டும் பெற்றிருக்கிறார்கள். அற்புதமான முயற்சி, வாழ்த்துக்கள். மேற்கோயில் பட்டு ஓடி எடுக்க வேண்டிய கட்டாயம் ஒரு ரன்னை மட்டும் ஓடி எடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு நேரம் கத்தவே இல்லையா? கடைசி இரண்டு பந்துகள் இந்த ஓவரில். கட்டாயம் ஒரு ரன் பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இரண்டு கேட்சுகளை மிஸ் செய்திருக்கிறார் அந்த ஃபீல்டர். ஆனால் நல்ல தடுப்பு. ஒண்ணும் இல்ல, ஸ்கோர் வந்துச்சுனா சஞ்சய் என்ன?
கேட்சிற்கான வாய்ப்பு தினேசிடம் அற்புதமாக கேட்சை பிடித்திருக்கிறார். மூன்று விக்கெட்டுகள் எடுத்திருக்க வேண்டிய நிலையில் ஒரு விக்கெட்டை மட்டும் ஒரு கேட்சில் எடுத்திருக்கிறார் திரு தினேஷ் அவர்கள். அற்புதமான ஆட்டம், அற்புதமான அடி. ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம், ஒன்றை மட்டும் பெரும் வாய்ப்பு, ஒன்றை மட்டும் பெற்றிருக்கிறார்கள். அற்புதமான அடி, ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம், ஒரு ரன் மட்டும். அற்புதமான பந்து, பால் டாட் பாலாக மாறி இருக்கிறது. அற்புதமாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் வினோத் அவர்கள். வாழ்த்துக்கள். அற்புதமான அடி, நான்கை பெறும் வாய்ப்பு, ரன் அவுட்டிற்கான முயற்சி, ஒரு ரன் மட்டும். இந்த ஓவரில் இரண்டு இறுதி பந்துகள். ஆறு பெருமான அடி, ஆரை பெருமா, கட்டாயம் ஆரை பெரும் பெற்றிருக்கிறது. ஆறு ரன்கள். பிரவீனிடம் சிக்கி அவுட் ஆகி வெளியேறிக் கொண்டிருக்கிறார் அற்புதமான பேட்ஸ்மேன். அற்புதமான கேட்சை பிடித்திருக்கிறார் திரு பிரவீன் அவர்கள். வாழ்த்துக்கள். ஆறு ரன்களை கட்டாயம் ஒரு ரன் மட்டும் பெரும் வாய்ப்பு, ஒரு ரன் பெற்றிருக்கிறார்கள். இது இந்த ஓவரின் இறுதி பந்து. அற்புதமான முயற்சி, அற்புதமான அடி, ஓடி எடுக்க வேண்டிய கட்டாயம் தான். ஒன்றை மட்டும் பெற்றிருக்கிறார்கள். ரன் அவுட்டுக்கான முயற்சி, மீண்டும் ஒரு ரன்னிற்கான முயற்சி, இல்லை ஒரு ரன் மட்டும். அற்புதமான தடுப்பு, அற்புதமாக சமூகத புக்தியுடன் ஆடி ஒரு ரன்னை பெற்றிருக்கிறார் அந்த அணியின் தலைவர். அற்புதமான அடி, ஓடி எடுக்க வேண்டிய கட்டாயம், ஒன்றை மட்டும் தான் பெற முடியும். ஆறுக்கான முயற்சி, ஒன்றை மட்டும் பெற்றிருக்கிறார்கள். அற்புதமான ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு, ரன் அவுட், ரன் அவுட். அற்புதமான பீல்டிங்கை நிகழ்த்தி காட்டிருக்கிறார் அந்த அணியின் பீல்டர். இரண்டு ரன்கள், அற்புதமாக அடித்திருக்கிறார் இரண்டு ரன்கள். அற்புதமான தடுப்பு. ஓவரின் முடிவில் அணியின் எண்ணிக்கை 70 ரன்கள். ஆறு ஓவர்களின் முடிவில் அணியின் எண்ணிக்கை. நல்ல பந்து, அவர் கை வச்சாரு, அவர் கையில அடிச்சா மாட்டுச்சு. ஏய் நீ ஏன்டா வெளிய வர, நில்றா நில்றா உள்ள நில்றா. அவர் கையில அடிச்சு ஸ்டிக்கில் பால் பட்டு போர்டு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மட்டை வீச்சாளர் உண்மையாகவே வெளியேறிய காரணமும் அதற்கான வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அற்புதமான
கேட்சிற்கான வாய்ப்பு பிரவீனிடம். அற்புதமாக கேட்சை பிடித்திருக்கிறார். பிரவீனிடம் சென்ற எந்த பந்தும் தப்பித்ததில்லை போலும். இரண்டு கேட்சுகளை பிடித்து தனது அணிக்காக இரண்டு விக்கெட்டை ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ரன் ரன்அவுட்டிற்கான முயற்சி இல்லை. அற்புதமான திரு தினேசனமிருந்து கேட்சை விட்ட கோபத்தில் ஸ்டிக்கை உடைத்திருக்கிறார். கடைசி விக்கெட் ரன் அவுட் முறையில் ஆக வேண்டாம் என்று காத்திருக்கிறார்கள். இது இந்த பந்தியின் இறுதி ஏழாவது ஓவரின் இறுதி பந்து. நல்ல முயற்சி, அற்புதமான பந்து வீச்சை பதிவு செய்திருக்கிறார் திரு அருண் அவர்கள். அற்புதமான முயற்சி, அடுத்திருந்தால் அவுட். இது கடைசி விக்கெட் என்பது வாய்ப்பு. அகல கொண்டு வீசி ரன்னை அவரே கொடுத்துக் கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு அகலப்பந்து. இரண்டு ரன்கள். அற்புதமாக விக்கெட்டை வீழ்த்தி ஸ்டேடியம் கிரிக்கெட் அகாடமியின் அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து முதல் பந்தை சந்திக்க திரு முருகானந்தம் அவர்கள். முதல் பந்தி ஓடி எடுக்க வேண்டிய கட்டாயம். ஒரு ரன்னை மட்டும் பெற்றிருக்கிறார்கள். இரண்டு ரன்கள். அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து. இரண்டு ரன்கள். இரண்டு ரன்கள் தொடர்ந்து இரண்டு பந்தில் இரண்டு ரன்கள் பிரவீன் அவர்களிடமிருந்து. நான்கை பெறும் வாய்ப்பு. ஆம், நான்கை பெற்றிருக்கிறார் தனது அணிக்காக பிரவீன் அவர்கள். அற்புதமான அடியை மீண்டும் ஒரு இரண்டு. அடுத்து ஆடவிருக்கும் ஸ்கூல் பாய்ஸ் மற்றும் பயர் பாய்ஸ் அணி தலைவர்கள் டாஸ் போட மேடையின் முன்புறம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அற்புதமான அடி மேற்கொள்ளில் பட்டு ஓடி எடுக்க வேண்டிய கட்டாயம். ஒரு ரன்னை மட்டும் பெறும் வாய்ப்பு. ஆம், ஒன்றை பெற்றிருக்கிறார்கள். முதல் ஓவரின் முடிவில் அணியின் எண்ணிக்கை 12. ஆறை பெறுமா? ஆம், கட்டாயம் ஆறை பெற்றிருக்கிறது. முதல் பந்தை அற்புதமாக அடித்திருக்கிறார் பிரவீன் அவர்கள். ஆறு ரன்கள். மீண்டும் ஒரு ஆறுக்கான முயற்சி. இல்லை, இரண்டு ரன்கள் மட்டும். இரண்டு ரன்கள். அடுத்து நடக்கவிருக்கும் அணி ஃபயர் பாய்ஸ் மற்றும் ஸ்கூல் பாய்ஸ் அணியினர். அதில் ஃபயர் பாய்ஸ் அணி டாஸை வென்று அணித்தலைவர் பாண்டி அவர்கள் அணித்தலைவர் பாண்டி அவர்கள் பேட்டிங்கை தேர்வு செய்திருக்கிறார். இப்போது அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் பிரவீன் அவர்கள் இரண்டு ரன்கள். பெருமா மேற்கோயில் இல்லை, நான்கு ரன்கள். அற்புதமாக அடித்து அதை நான்காக மாற்றியிருக்கிறார். வாழ்த்துக்கள் பிரவீன் அவர்களுக்கு. ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். இல்லை, ரன் எதுவும் இல்லை. அற்புதமான கால். இரண்டு ரன்கள். முருகானந்தம் இருந்து இரண்டு ரன்கள். இரண்டு ரன்கள் மட்டும். இரண்டு ரன்கள். அற்புதமான அடி. கேட்சிற்கான வாய்ப்பு.
ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் ஒரு ரன்னை மட்டும் பெற்றிருக்கிறார்கள். இந்த ஃபீல்டர் யாரும் இல்லை. ஆரை பெருமா கட்டாயமாக பெற்றிருக்கிறது. அற்புதமான அடி, சிறப்பாக அலங்கெடுத்திருக்கிறார். ஆறு ரன்களுக்கு இரண்டு பந்துகள், இந்த ஓவரின் கடைசி இரண்டு பந்துகள் இரண்டு ரன்கள், இன்னும் மீதம் ஒரு பந்து இருக்கிறது. மூன்று ஓவர்களுக்கு இன்னும் ஒரு பந்து. மூன்று ஓவர்களில் முடிவில் அணியின் எண்ணிக்கை 47 உயர்ந்திருக்கிறது. இரண்டு ரன்கள், வேகம் காரணமாக இல்லை இல்லை இல்லை. நான்கு பீல்டர்கள் கோட்டின் வெளிப்புறம் இருப்பதால் நோ பால் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பந்து ஃப்ரீ கிக் பாலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை சந்திக்க முருகானந்தம் அவர்கள் ஃப்ரீ கிக் பாலை டாட் பாலாக மாற்றியிருக்கிறார். முருகானந்தம் அவர்கள் நல்ல பந்து வீச்சு, அற்புதமான பந்து வீச்சு. வேகம் காரணமாக நோ பால் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அடுத்த பந்து ஃப்ரீ கிக் பாலாக இருக்கிறது. முருகானந்தம் சந்திக்கும் இரண்டாவது ஃப்ரீ கிக் பால் மேற்கொள்ளப்பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ஆனால் ரன் எதுவும் இல்லை. ஃப்ரீ கிக் பால் இரண்டையும் தவற விட்டிருக்கிறார் முருகானந்தம் அவர்கள். இரண்டு ரன்களை பெற்றிருக்கிறார். வெகு நேரத்திற்கு பிறகு இரண்டு ரன்கள். இரண்டு ரன்கள், அற்புதமான அடி, இரண்டு ரன்கள்.